ఓఎస్ జగన్ మోహన్ రెడ్డి అనే నేను. జే జయలలిత ఎన్నం నాన్. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். எஸ் கே ஹரி சுப்ரமணியம் என்னும் நான். கட்டப்பை அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் போல் இந்திய அரசியல் அமைப்பின் போல் ஒரு நாள் ஒரு நாள் கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இன்னைக்கு நம்ம எதுக்காக அசம்பிளா இருக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 25% எக்ஸாமினேஷன் நம்ம இப்போ நடத்த போறோம். 10, 11, 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓவராலா 589 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்க்கு அப்பியர் ஆக போறாங்க. நம்ம லாஸ்ட் இயர் இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர் அதில் வந்து +2 10th இந்த போர்டு எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம். அதை விட இந்த வருஷம் வந்து நம்ம ரிசல்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த எக்ஸாமில் 589 ஸ்டூடெண்ட்ஸில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் டாப் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு அவங்கள ஹானர் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களை நான் இங்கே வர வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு உங்களுடைய சஜஷன் அல்லது உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து நீங்கள் சொல்லலாம். என்ன மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணலாம், எப்படி என்கரேஜ் பண்ணுனா அவங்க வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க, ஒரு டாப் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சார், இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கேஷ் ப்ரைஸ் ஒரு 1000 or 2000 தரலன்னு தோணுது. ஓகே, குட் சார். பட் 1000, 2000 நம்ம கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அது நார்மலாக எல்லாருமே எல்லா ஸ்கூல்லையும் செய்கிறது தான். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நம்ம வந்து மற்றவங்ககிட்ட இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அது ஒரு யூனிக் கான்செப்டாக இருக்கணும், மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த கான்செப்ட் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், நம்ம ஸ்கூலில் வந்து கொஞ்சம் சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஹானர் பண்ணி அவருக்கு ஏதாவது ஷீல்ட் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து இன்னும் அடுத்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், ஸ்டேஜில் ஏற்றி ஒரு ஷால் கொடுத்து அது ஷீல்டு கொடுத்து ஹானர் பண்ணுறது அது பொதுவாக எல்லா இடங்களையுமே பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு யூனிக்காக தெரியாது, டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, ஒரு வித்தியாசமாக இருக்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பெட்டராக திங்க் பண்ணோம்னா, நம்ம கொஞ்சம் யூனிக் கான்செப்டாக கொண்டு வந்தோம்னா அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சார், என்னோடய ஐடியா என்னென்னா, பிக்னிக் மாதிரிங்க சார் கூட்டிகிட்டு போய், நல்ல ஹோட்டல் லைக் 5-star ஹோட்டல் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் லஞ்ச் அவனுக்கு சாப்பிட வச்சுங்க சார். நம்ம வந்து கூட்டிகிட்டு வரலாங்கிறது என்னோடய ஐடியாங்க சார். ஹோட்டலுக்கு கூட்டி போய் சாப்பிட வைக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வில் பி பெனிஃபிட்டட், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரியாமல் இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக யோசித்தா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போது காஸ்ட்லியான ஒரு கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் சார். இன்னும் கொஞ்சம் பெட்டராக திங்க் பண்ணோம்னா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. சார், இதெல்லாம் பாசிபிளாங்க சார்? பாசிபிள் தான் சார், கண்டிப்பாக பாசிபிள் தான் சார். இதெல்லாம் நடக்குமா சார்? நடக்கும் சார், நம்ம எல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நடக்கும்.
ஒரு நாள் We'll be right back.
அமைக்கின்றால் உண்மையான நம்பிக்கையும் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டி மகேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு நாள் முதல்வராக இந்த ஐடியா எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சி? சார், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம நல்லா படிக்க வைக்கணும், டிசிப்ளினாக கொண்டு வரணும் அப்படின்னா அவங்கள வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கணும். எந்த காரணம் கொண்டும் அவங்க மனசு வந்து ஹர்ட் பண்ணுற அளவுக்கு எந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காமல் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு தரமும் ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறது உண்டு. அதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்போ இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர் நம்ம ஸ்கூல் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரேங்க் வாங்கினாங்க. அதே போல் நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு நேம் நம்ம ஸ்கூலுக்கு கிடைச்சதுங்க. அதை விட இந்த வருஷம் வந்து சிறப்பாக இன்னும் பெஸ்ட்டாக நிறைய மார்க் எடுக்க வைக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மார்க் எடுக்க வைக்கணும், நிறைய சென்டம்ஸ் கொடுக்கணும். இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர் 45 சென்டம்ஸ் இன் பிளஸ் டூ, லாஸ்ட் இயர் 35 சென்டம் கொடுத்தோம். இந்த வருஷம் குறைஞ்சது ஒரு 60-70 சென்டமாவது கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் டிஃப்ரெண்டாக எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இதுக்கு முன்னாடி உள்ள வருஷங்கள்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கேஷ் ப்ரைஸ் அல்லது ஸ்டேஜில் ஏற்றி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹானர் பண்ணுறது இந்த மாதிரி கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் இப்போ நிறைய செஞ்சதுனால அதை விட பெஸ்ட்டாக கொஞ்சம் இன்னோவேட்டிவாக அதே போல் டிஃப்ரெண்ட்டாக எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது தான் இந்த ஒரு நாள் முதல்வர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னுடைய மைண்டில் வந்து உதயமாச்சு. அந்த காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணினேன். அதாவது ஃபர்ஸ்ட் 25% போர்ஷன் எக்ஸாமில் யார் வந்து ஸ்கூல் லெவலில் 10, 11, 12 நம்ம ஸ்கூலில் 589 பேர் படிக்கிறாங்க, அதில் யார் ஓவரால் டாப்பராக வர்றாங்களோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நாள் முதல்வராக இந்த பள்ளியில் இருப்பாங்க. அவங்க என்னுடைய ஆஃபீஸில் வந்து என்னுடைய சேரில் உட்காருவாங்க. அவங்களுக்கு வந்து பதவிப்பிரமான உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்து வைக்கப்பட்டு அவங்க வந்து ரொம்ப ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனில் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். அதே போல் அவங்க காரில் அழைச்சி வரப்படுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய ராயல் சொல்யூட்
ஸ்டூடெண்ட் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இதை அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் ரொம்ப ஒரு மோட்டிவேட் ஆனாங்க. கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஒரு நாள் முதல்வராக மாறணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மனசுல வந்து அந்த ஒரு இயக்கம் இருந்தது. அந்த இயக்கத்தோடு எல்லாரும் படித்தாங்க. அதுல நம்ம ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய எஸ் எஸ் ஹரிசுப்ரமணியன் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட் வந்து 97% எடுத்து ஓவராலா 10, 11, 12 எக்ஸாம்ல வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பதவியேற்பு விழா நடத்தி அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் முடிவெடுத்தது. இந்த கான்செப்ட் வந்து இதுவரைக்கும் யாரும் பண்ணாத கான்செப்ட். அதாவது சில பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்கள ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடராக பதவியேற்க வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா சில ஸ்கூலில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தலைமையாசிரியர் அல்லது பிரின்சிபலுடைய அந்த சேரில் ஒரு நிமிஷம் உட்கார வைப்பாங்க, உட்கார வச்சு மரியாதை கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஃபார்மலாக ஒரு முறைப்படி அவங்கள வந்து பதவியேற்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரம்மாண்டமாக வந்து அவங்களுக்கு வந்து பேனர்லாம் ரெடி பண்ணி ஸ்டேஜில் டெக்கரேட் பண்ணி ஒரு ஏறக்குறைய 700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து அந்த ப்ரோக்ராமை பார்க்குற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த விழா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு அந்த விழாவை இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கிறோம். அதில் ஸ்டூடெண்ட் வந்து காரில் அழைத்து வரப்பட்டார். அவருக்கு வந்து JRC, NGC அதே போல் கப்செட் புல்புல் இந்த 3 கிளப் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு ராயல் சொல்லி கொடுத்து பூர்ண கும்ப மரியாதை அவங்களுக்கு அளிக்கப்பட்டு அதே போல் ஸ்டேஜில் வந்து ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு எல்லாருடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய கரகோச ஒளியோட அதாவது அவங்க கைதட்டலோட அவங்க அந்த ஸ்டேஜ் ஏறினாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஹரிசுப்ரமணியன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஆனந்த கண்ணீர் விடுச்சாங்க. ஏன்னா காரணம் என்னன்னா நம்ம வீட்டு குழந்தை இன்னைக்கு ஒரு நாள் முதல்வராக இருக்கிறாங்க. அதே போல் பிரின்சிபலுடைய ஆஃபீஸில் அவங்க சேரில் உட்காந்துருக்கிறாங்க, இன்னைக்கு ரவுண்ட்ஸ் போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாங்க, கிளாஸ் ரூம் அப்சர்வ் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ் ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க. அது நிறைய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அதாவது ஒரு கூஸ் பம்ப் என்று சொல்லுவாங்கள் அந்த மாதிரி ஒரு புல்லரிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விழாவாக இருந்தது, ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இதே போல் இனி வரக்கூடிய காலங்கள்லையும் ஒவ்வொரு தேர்வுலையும் எந்த ஸ்டூடெண்ட் 10, 11, 12 முதல் இடம் பெறுகிறார்களோ அவங்களுக்கு இதே போல ஒரு நாள் முதல்வர் என்ற அந்த பதவியானது வழங்கப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடிக்காம திட்டாம ஒரு என்கரேஜ் பண்ணி படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு புதுமையான முயற்சியாக இந்த ஒரு நாள் முதல்வர் என்ற திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அது உண்மையிலேயே மிகுந்த ஒரு வெற்றிகரமான திட்டமாக இன்று மாறியிருக்கிறது. எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய திட்டமாகவும் இது மாறியிருக்கிறது. இன்னைக்கு இந்த ஒரு நாள் முதல்வர் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்ததை பார்க்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. அதே போல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய மனசுலயும் இப்ப என்ன ஒரு பெரிய ஏக்கம் இருக்குது அப்படின்னா நம்மளும் இது மாதிரி ஒரு நல்ல முறையில படித்து மிக சிறந்த மதிப்பெண்களை நம்ம பெற வேண்டும், நம்மளுடைய பெற்றோர்களும் இங்க வந்து இந்த விழாவில் கலந்துக்கணும், நமக்கும் பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்து ஒவ்வொரு மாணவருடைய மத்தியிலையும் இப்போது ஏற்பட்டிருக்குது. அதுக்கு ஒரு தூண்டுகோலாக இந்த ஒரு நாள் முதல்வர் என்ற அந்த திட்டமானது ஒரு தூண்டுகோலாக அமைந்துள்ளது என்று நான் பெருமிதம் கொள்கிறேன். ஒரு நாள் முதல்வர் ஒரு விழா நடத்தினாங்க, அது வந்து சிறப்பாக இருந்தது. அப்புறம் அதெல்லாம் இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து சிறப்பாக வந்து செயலாற்றி இருக்கிறாரு. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு நான் இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தது இல்லை, ஆனால் இன்று வந்து நடந்திருக்குது. இது வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே நடந்திருக்குமா, எந்த பள்ளியிலையும் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. இவ்வளோ சிறப்பாக செஞ்சதுக்கு எங்கள் முதல்வருக்கு வந்து நன்றி சொல்லணும். அப்புறம் இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்டே பிரின்சிபல் அவனை நான் நினைக்கக்கூட இல்லை, ஆனால் அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு கிடைச்ச ரிசல்ட்டாக தான் இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நினச்சி கூட பார்க்கல இந்த விழா இவ்வளோ கிராண்டாக நடைபெறும்னு. அவ்வளோ கிராண்டாக நடைபெற்றுச்சு. இது போல் அடுத்த வர எக்ஸாம்லையும் இதை விட நிறைய மார்க் எடுத்து ஒரு நாள் முதல்வர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. அதுக்காக ட்ரைவும் பண்ணுவேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. அதெல்லாம் இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணதில்லை. அதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. உங்கள் பேரண்ட்லாம் வந்திருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இதை பற்றி என்ன சொன்னாங்க? ஆனந்த கண்ணீரெல்லாம் விட்டாங்க, அதெல்லாம் பார்த்தனாங்க. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இது வரைக்கும் பண்ணதில்ல. இதை அடுத்து நான் இன்னும் அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் பேரண்ட்ஸும் அதான் ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. என் பிரின்சிபல் சாருக்கு ரொம்ப நன்றி. இது வந்து அடுத்த எக்ஸாமுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. இதை நான் இந்த மோட்டிவேஷனால் நான் அடுத்த எக்ஸாம்லேயும் நிறைய மார்க் எடுப்பேன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன் டே பிரின்சிபல் ஆனதும் என்னை அந்த சீட்டில் பிரின்சிபல் சீட்டில் உட்கார வச்சு என்னை கௌரவப்படுத்தினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிடும்போது ரவுண்ட்ஸும் போனேன், டீச்சர்ஸ் கிளாஸ் நடத்துறதெல்லாம் பார்த்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறையா விஷயங்கள் சொன்னேன், நீங்களும் எப்படி இந்த மாதிரிலாம் ஆகலான்னு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொன்னேன். சக மாணவர்கள் ஏதாவது சொன்னாங்களா? ஒன் டே பிரின்சிபல் ஆனது வந்து எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். அவங்க எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் என்னை அவ்வளோ கொண்டாடினாங்க, எனக்கு நிறைய வாழ்த்துக்கள்லாம் தெரிவித்தாங்க, என்னை அப்படியே மேலே தூக்கினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். எங்கள் பிரின்சிபல் வந்து மீட்டிங் அப்போ இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணார், ஆனால் நாங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. வந்து
ஒரு வாய்ப்புங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கணும். நாங்கள் வந்து அதை பயன்படுத்திக்காமல் போயிட்டோம். என்னுடைய சகோதரன் வந்து அவன் வந்து அச்சீவ் பண்ணிட்டான். அது மாதிரி நாங்கள் இனிமேட்டு வர வாய்ப்புகள்லாம் நல்லா கெயின் பண்ணிட்டு இதை ஒரு மோட்டிவேஷனாக நாங்கள் எடுத்து நல்லா பண்ணலான் இருக்கோம். இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாம்களையும் நல்லா ஸ்கோர் பண்ணுவோங்கிறத சொல்லிக்கிறோம். எங்கள் ஸ்கூல் பிரின்ஸிபல் வந்துட்டு ஒன் டே பிரின்ஸிபல் கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அடுத்த எக்ஸாமில் வந்துட்டு யார் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒன் டே பிரின்ஸிபல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குனாரு. ஆனால் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் லெத்தாரிஜிக்காக இருந்ததுனால எங்களால் இந்த தாட்டி வாங்க முடியல. அந்த பிரின்சிபல் பதவி இருக்கிற இதை பார்க்கும்போது முதல்வன் படத்தில் வர மாதிரி எல்லாம் பதவி பிரமாணம்லாம் பண்ணாங்க. அதனால் அடுத்த எக்ஸாம்லேருந்து நாங்களும் அந்த பதவிக்கு போகணும்னு ட்ரை பண்ணுவோம். ஒரு நாள் காமராஜர் பிறந்தநாள் நினைக்கி அந்த விழா கொண்டாடும் போது பிரின்சிபல் சார் சொன்னார், இந்த மாதிரி இப்போ வரப்போகிற ஃபஸ்ட் 25% எக்ஸாமில் முதல் மார்க் எடுக்கிறவருக்கு ஒரு நாள் முதல் அப்படிங்கிற பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். அது சொன்னப்போ அதை யாரும் அவ்வளோவா பெருசாக நம்பலை. ஆனால் இன்றைக்கி அதை நடத்திக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரிலாம் முதல்வன் படத்தில் தான் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தது ரொம்ப அதிசயமாக இருந்தது, ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாணவனோட பெற்றோர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கும் எங்கள் பெற்றோரில் பெருமைப்படுத்தணும். ஒரு நாள் முதல்வர் பதவி இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. நாங்களும் அந்த மாதிரி ஒரு நாள் முதல்வராக வரணுங்கிறதுக்காக கண்டிப்பாக படிப்போம், நல்லா படிப்போம், அடுத்த எக்ஸாமில் மார்க் எடுப்போம். குறிக்கோளை சிந்தனையால் நேர்மையான விடாமுயற்சியுடன் முழு மனதாய் உள்ளார்ந்த மகிழ்வுடன் கடுமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம். இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க, அப்படியே ஆல்ல செட் பண்ணுங்க. தேங்க் யூ. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.